வீடு சுபிக்ஷமா இருக்க வீட்டோட பூஜை அறை எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நம்ம பாத்துக்கலாம். புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க, கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். முதல் விஷயம், பூஜை அறை நம்ம வைத்தோம்னா அந்த இடம் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். தூய்மை இல்லாதவங்க அந்த அறைக்குள்ள போகக்கூடாது. அதே போல நல்ல வாசனை திரவியங்கள் அந்த பூஜை அறையில இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல மல்லிகைப்பூ வாசனை வர மாதிரியான ஊதுபத்தி பூஜை அறையில ஏற்றி வைக்க நல்லது. காலை மாலை அப்படின்னு இரண்டு வேளையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் ஆராத்தி நம்ம காட்டாட்டியுமே விளக்கு வீட்டுல அதுலயும் பூஜை அறையில ஏற்றி வைக்கிறது மிகவும் நன்மை பயக்கிறதா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வெறும் பத்திக்காக மட்டும் இல்லாமல் அங்க வந்து பாத்தீங்கன்னா மனநிலையும் உடல் நிலையும் சமமா வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் பூஜை அறை. அந்த இடம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கமா அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவற்றிலையும் சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது வாஸ்து பத்தி சொல்லிடும். பூஜை அறைக்குன்னா வாஸ்து முக்கியமானதா இருக்கும். அதனாலதான் வீட்டோட பூஜை அறைங்கிறது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில கட்டப்பட்டிருக்கணும். கிழக்குல இருந்து மேற்கு நோக்கியும் அல்லது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் கூட பூஜை அறை இருக்கலாம். வடகிழக்கு மிகவும் நல்ல மூலையா இருக்கும். அதே போல பூஜை அறை நல்ல பண வசதி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறைய சந்தனக்கட்டை மரத்தாலும் கூட நீங்க வந்து அலங்கரிக்கலாம். சந்தனக்கட்டை மரத்துல பூஜை அறை வைக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். சந்தனக்கட்டை மரம் இல்லாட்டியுமே மரத்தால நம்ம வந்து பூஜை அறை செய்தா மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்குமே. அதே போல மேற்பகுதி வந்து கூம்பு வடிவுல இருக்கணும். அந்த வடிவம் வந்து பாக்குறதுக்கு கோபுரம் மாதிரி இருக்கணும். கோபுரம் மாதிரி ஒரு அமைப்பு நம்ம வைக்கிறது வந்து ஓரளவுக்கு அதுவும் பிரம்மிடோட அமைப்பு மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு மிகவும் நன்மை பயக்கிற மாதிரி இருக்கும். அங்க நல்ல சக்திகள் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அதே போல பூஜை அறைக்கு வந்து இயற்கையான நிறங்கள் நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இயற்கையான நிறங்கள் மரத்தோட நிறம் தான் அடிக்கணும், வேற கலர் இருக்கக்கூடாது. அதே போல சாமி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து தெற்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி நம்ம வைக்கலாம். பூஜை அறையில கண்டிப்பா பாத்ரூம்க்கு அருகிலேயோ அல்லது கீழாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதே போல பூஜை அறையில மாடி படிக்கட்டுக்கு கீழேயோ அல்லது படுக்கை அறைக்கு பக்கத்திலேயோ வைக்க கூடாது. இதுவும் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல கடவுள் சிலைகள் அதாவது விக்கிரங்கள் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி வைக்கலாம். எதிர்மறை ஆற்றல் அழைத்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் கார்த்திகேயர் இந்திரன் சூரியன் போன்ற சிலைகள் நம்ம வைக்கலாம். மற்றும் கணபதி துர்கா தேவி ராதை அம்மன் சிலைகளும் வைக்கலாம். குபேரர் பைரவரோட சிலைகள் நம்ம வீட்டுல வைக்கலாம். இதெல்லாம் வைக்கிறனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷம் உண்டாகிற மாதிரி இருக்கும். அனுமாரோட படம் அல்லது அனுமாரோட சிலை நம்ம வைக்கிறதா இருந்தோம்னா வீட்டுல எக்காந்துக்கணும் அக்னி மூலையான தென்கிழக்கு மூலையில வைக்க கூடாது. இது நல்ல அடையாளமா இருக்காது. அதே போல சிவனோட லிங்கமா கருதப்படக்கூடிய சிவலிங்கம் வந்து வீட்டுல வைத்து நம்ம பூஜை பண்றோம்னா அது எந்த திசை வேணாலும் நோக்கி இருக்கலாம், தவறில்ல. இதுவே சிவனோட சிலையா நம்ம வைக்கிறதா இருந்தா வீட்டோட வடக்கு திசையில வைத்து வழிபாடு பண்ணணும். இது நன்மை பயக்கிற மாதிரி இருக்கும். பொதுவான கடவுள் சிலைகள் நம்ம வைக்கிறது வந்து வடகிழக்கு திசையில வைத்தா நன்மை கொடுக்கற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது வீட்டுல பல மாற்றங்கள் அதாவது நம்ம பூஜை சுத்தமா இருந்தா நமக்கு ஒரு கோவிலோட தன்மை நம்ம வீட்டுக்கே வர மாதிரி இருக்கும். புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும், உங்கள ஒருத்தரை வாரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு ₹1000 ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய சட்டைமுனிநாதர் மற்றும் தமிழ் சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட வீடியோஸ் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க. கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்டை நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல வாரத்துக்கு ஒருத்தர நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.